2021 ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள். அதாவது தமிழ் பொங்கல் வாழ்த்துக்கள். தமிழ் பொங்கல்ல, இந்த தமிழ் பொங்கல்ல தனதானிய விஜய வீரிய ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லா மக்களும் எல்லா வளமும் நலமும் பெற்று சிறு சிறப்புமா இந்த ஆண்டு நிச்சயமா விளங்கும். 2020 மிகப்பெரிய சோதனை, கொரோனாவில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது. ஆனால் இந்த ஆண்டு எந்த விதமான பாதிப்பும் நிச்சயமாக ஏற்படாது. அதில் வந்து நிச்சயமாக உறுதியாக இருக்கலாம். பயப்படாதீங்க. அனைவரும் முகக்கவசம் அணிங்க. மருந்து, அதாவது மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களே, முகக்கவசம் நீ தேவையில்லைன்னு நினைக்காதீங்க. மருந்து ஊசி போட்டுட்டா கூட முகக்கவசம் கண்டிப்பாக அணியணும். இதுவரை 3500 கோயிலுக்கு மேலே திருப்பணிகள் செய்து சிலைகள் தந்து அன்னதானம் செய்து கும்பாஷம் பண்ணிக்க. தினமும் இந்த நிகழ்ச்சியை பல டிவியில் பார்த்துருப்பீங்க, பல தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. ஜாதகமே இல்லாமல் இந்த குலதெய்வமான முனிச்சொல்லால் அவருடைய முகத்தை பார்த்தோம், கைதை பார்த்தோம். நீங்கள் எதற்காக வந்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் சொல்லாமலேயே அவருடைய முகத்தை பார்த்தோம், கைதை பார்த்தோம். முனிச்சொல் அல்வாக்கால் பழிச்சென்று பலன் சொல்லி வாசு முறைப்படி வீட்டை அமைத்தோம், வாசு முறைப்படி தொழில் நுழைத்து அமைத்தோம், என் கணித முறைப்படி பெயர் அமைத்தோம். அனைவரும் எங்கிட்ட பெயர் மாற்றவங்க, அனைவரும் வாசாசனம் பார்த்த அனைவரும், ஜோதிடம் பார்த்த அனைவரும் இன்னைக்கு நல்ல நிலைமை இருக்காங்க. பல அயல் நாட்டுக்கு சென்று மிகப்பெரிய செல்வந்தரா திகழ்கிறாங்க. அயல் நாட்டுக்கு சென்று வந்து இன்னைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய செல்வந்தரா திகழ்கிறாங்க. நான் பல நாடுகள் போயிருக்கேன். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா போன்ற நாடுகள்லாம் போய் சென்று வந்திருக்கேன். நான் சென்று வந்த நாடுகளில் அனைவருக்கும் ஜோதிடம் பார்த்துருக்கேன். நீங்கள் அனைவரும் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. என்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்களாம் அரசியல் தலைவராகவும் சிறந்த நடிகராகவும், நடிகர் ஆர்யா, இசையம் பார்த்தேவா, சங்கர ரெட்டி, ராதா ரெட்டி, வேல்முருகன் கட்சி, அதாவது தனி கட்சி தொடங்கியிருக்காரு, அவரோட என்கிட்ட ஜோசியம் பார்த்தவர்கள் தான். இன்னைக்கு வந்து போனால் மிகப்பெரிய பிரபலைகள்லாம் நான் ஜோசி சரவணா ஸ்டோர் ஜோசியம் பார்த்துருக்கேன். அதாவது வசந்தன்கோ ஐயா அவர்களுக்கு, வசந்தகுமார் அவர்களுக்கு ஜோசியம் பார்த்துருக்கேன். வரக்கூடிய ஆபத்தை முன்கூட்டியும் சொல்லியிருக்கேன் அவருக்கு, ஐயா இந்த காலகட்டத்தில் கண்டவரும்னு சொல்லியிருக்கேன். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன்னா, நடந்ததையும் நடக்க போதையும் துல்லியமாக சொல்லக்கூடிய பரம்பரை ஜோசியம் நான். எப்படி பரம்பரை ஜோசியம்னு கேட்கலாம் நீங்கள். நடராஜர் பத்து, மன்னாதி பூதமொழி விண்ணாதி என்றமணி, நடராஜர் பத்து, மூலிகை மரபம், கனகசாஸ்திரம், விஷவைத்திய சிந்தாமணி, மலையாள மாந்திரிக பூதினி, அதாவது கைரேக சாஸ்திரம், இது போன்று நவகிரக மகாமந்திரம், இது போன்று பல பல ஜோதிட நூல்களை இயற்றிய சிறுமலை முனுசாமி சித்திரவழி பரம்பு ஜோசியனான். அதனால்தான் நான் சொல்ற அழுவாக்கு படிக்கிறது செய்கின்ற பரிகாரம் வேலை செய்து இந்த 2021 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2021 ஜனவரி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லா மக்களும் சீரும் சிறப்பும் திகழும் பலமுறை நான் வணங்கும் சிவபெருமானை வேண்டி கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.